வாழ்க வளமுடன் பழைய வெப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து ஆண்மை சம்பந்தமான தகவலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பழைய வெப்பரி சேனல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கையான ஒரு வையாக்கரை, மூன்று பூக்கள், நாட்டு நம்ம நாட்டில் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய நாட்டு பூக்கள் அப்படின்னு சொல்லலாம், காட்டு பூக்கள் அப்படின்னு சொல்லலாம், வீட்டு பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மூன்று வகையான பூக்கள் இருக்குது. காட்டு பூக்கள் அப்படின்னு எதை வந்து நம்ம வந்து கூறுவோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுதான், இது வந்து காட்டில் தான் இருக்கும், வீட்டிலையும் சிலர்கள் வந்து வளர்த்து வருகிறார்கள். காட்டில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய பூ தான் ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவில் வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கிறன்பில். இந்த பூவை காலையில் யாரெல்லாம் வந்து கொதிக்க வைத்து 100 மில்லி அளவுக்கு எடுத்து வர்றாங்களோ, சுகர் பிரச்சனை, அதே மாதிரி ப்ரெஷர் பிரச்சனை, அதே மாதிரி ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கிருமிகள், இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே நல்ல உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியதாங்க இந்த ஆவாரம்பூ. இன்றைக்கும் ஆவாரம்பூவை வந்து பல லட்ச ரூபாய்க்கு வந்து எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மூடமுடையாக இன்றைக்கி வந்து வண்டி வண்டியாக இன்றைக்கி வந்து புடுங்கி கொடுத்தாலும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து குறைவதே இல்லை. இதில் அவ்வளோ மாத்திரை மருந்துகள் வந்து எண்ணற்ற இயற்கையான மருந்துகளும், முடி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி பலவிதமான பிரச்சனைக்கு இந்த பூவை வந்து சரி செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இயற்கையாக சாப்பிடணும் அப்படின்னா, இந்த பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து காலையில் கொதிக்க வைத்து 100 மில்லி அளவுக்கு காலையில் வெறுவயத்தில் குடித்து வந்தால் மெழுகு போல தொப்பையை குறைப்பது, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கிருமிகளை வெளியேற்றுவது, இந்த மாதிரி சக்கரை நோய், ப்ரெஷரு, தலைச்சுத்தல், அதே மாதிரி ஆண்மை குறைபாடு, மலட்டுத்தன்மை பிரச்சனை, இதுக்கு எல்லாம் வந்து படிப்படியாக உயர்ந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மரந்தான் பூ, முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூவை யாராரெல்லாம் வந்து நாட்டு மாட்டு பசுவின் பாலை நன்றாக கொதிக்க வைத்து, ஆட்டு பசுவின் பாலை நன்றாக கொதிக்க வைத்து, எரும மாட்டு பாலை அதே மாதிரி நன்றாக கொதிக்க வைத்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பூவையும் போட்டு இறக்கி இந்த பூவோடு அந்த பாலையும் சேர்த்து சாப்பிட்டால் இரவு நேரத்தில் ஆண்களுக்கு நல்ல ஒரு உணர்வை தூண்டுதல் செய்யும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பூ தாங்க இந்த முருங்கைப்பூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெஸ்டான பூ செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி வந்து 5 இதழ்கள் இருக்கக்கூடிய இந்த பூவில் வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள். காலையில் வெறு வயிற்றில் இந்த பூவை நம்ம வந்து ஒவ்வொரு பூவை பிடுங்கி தின்று வந்தால் இரத்தத்தை சுத்தப்படுத்துவது, உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தருவது, பெண்களுக்கு மாதவிடா காலங்களில் இருக்கக்கூடிய அந்த வலியெல்லாம் வந்து ரொம்ப சுலகமாக வலித்து வெளியேறுவது, நச்சுக்கள் வெளியேறுவது, ஆண்மையை அதிகரிப்பது, எப்போவுமே நம்மளுடைய உடம்பை வந்து இளமையாக வைத்து கொள்வது, இப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் வந்து இந்த செம்பருத்தி பூக்கள் இருக்குது. இந்த பூவை பற்றி இன்றைக்கி நம்ம மக்களுக்கு ஞாபகம் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த மூன்று பூவில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத இப்போனாலும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு மருந்து பூக்கள், மூன்று பூக்கள், அற்புதமான பூக்கள் நண்பர்களே. இந்த மூன்று பூக்களில் ரெகுலராக எந்தெந்த பூவை நீங்கள் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவுடன், நல்ல ஒரு தகவலுடன் கண்டிப்பாக பழைய வகுப்பு சேனலுக்கு உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.